இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமர் கிழந்த நிருபம் 3:22. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் வித்தியாசமே இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை பார்க்குறோம். விசுவாசிக்கிறவர்களுக்கு அது நிறைவேறுகிற ஒரு காரியம், அவர்களுக்குள்ளும் அது பலிக்கிற ஒரு காரியமாக காணப்படுது. அது எந்த ஒரு மாறுதலும் வேற்றுமையும் இல்லாத ஒரு காரியமாக காணப்படுகிற ஒரு காரியம். இனிமேல் நம் ரோமர் 4:7-8 வாசிப்போம். எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவருடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை பார்க்குறோம். எவனுடைய பாவங்கள் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்குறோம். இனிமே யோவான் எழுந்த சுவிசேஷ புஸ்தகம் 20:23 வாசிக்கும் பொழுது, எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கருத்தை பார்க்கும். நம்முடைய வாழ்க்கையில் மற்றவருடைய பாவங்களை மற்றவருடைய காரியங்களை நாம் மன்னிக்க வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். மன்னிக்கிற சுவாபத்தோடு இருக்க வேண்டிய ஒரு மக்களாக நாம் காணப்படுகிறோம். அல்வாறு சிலுவையில் இயேசு கிறிஸ்து மன்னிப்பை குறித்து நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்து நிமித்தமாய் நாம் மன்னிப்பை மற்றவர்களுக்கு அளிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். அப்போஸ்தலனுடைய 13:48 வாசிக்கும் பொழுது, புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. புறஜாதிகாரர் கண்டு கர்த்தரை மகிமைப்படுத்த முடியாய் அவருடைய வார்த்தை காணப்பட வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். அவருடைய அன்பு, அவருடைய மன்னிப்பு நம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய மக்களாக காணப்படுகிறோம். அதை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்குன்னு சொல்லி பேரெழுதப்பட்ட மக்களாக நம்ம காணப்படுவோம். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? அன்பு மகா இரக்கமில் இயேசு கிறிஸ்துவே இந்த வேளையில் சமூகத்தை நோக்கி பார்க்குறாங்க. தாவே நீங்கள் தாவே விசுவாசிக்கிறதுனால எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய மீழ்தல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவதும் எண்ணப்படாமல் போகிறதும் பாக்கியவான்களாக இருப்போம்னு சொல்லப்பட்டிருக்கிறத அந்த பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறுவதோடு அதாவது எங்களுடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனுக்குன்னு பேரெழுதப்படுவதற்குன்னு சொல்லி மற்றவர்களை நாங்கள் மன்னிக்கிற சுவாபத்தோடு காணப்படவும் மற்றவர்களை அன்பு செலுத்துகிற மக்களாக காணப்படவும் நீங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி எங்களுக்கு ஒப்புக் கொடுக்குறோம், பொறுப்படுத்துகிறோம். இயேசுக்கு சுமன் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.